ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தமிழில் பார்த்துருக்கீங்களே, அந்த பிளேஸுக்கு தான் நாங்கள் நடந்து போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்க, அதான் ஸ்கிராம் அகாடமி. இதோட லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா மில்லினியம் பார்க்கு, இல்லைன்னா எஸ்பிஓஏ ஸ்கூலு. இந்த ரோடோட பேர் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பார்க் ரோடு. அந்த இடத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம், இந்த கிட்ஸ் பிளே ஏரியா. இங்கே பாருங்க, நம்ம கிட்ட வந்தாச்சு. இது வந்து கிட்ஸ் ரிசார்ட்டு. இங்கே பாருங்க, இங்கே டைமிங்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்க, நம்ம உள்ளே போனால் இந்த மாதிரி போர்டு இருக்கும். இங்கே இருக்கிற இதெல்லாம் கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. கூடவே மேலே வந்து பார்ட்டி ஹாலும் இருக்குது. இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்த காண்டாக்ட் நம்பரை போய் கால் பண்ணி பாருங்கள். சைடில் ரிசப்ஷன் தெரியுதா, அதில் வந்து ஃபஸ்ட்டு பில்லை பே பண்ணிக்கணும். இங்கே செப்பல் கழுத்திட்டு நாங்கள் கீழே வந்து விளாட ஆரம்பிச்சிட்டோம். நீங்களும் இங்கே செப்பல் கழுத்திட்டு விளாடணும். ஜாலியாக இருந்துச்சு எங்கனுக்கும். இங்கே பாருங்க, இங்கே பைக்கு கார்ஸு எல்லாம் குட்டி பிள்ளைங்களுக்கு ஏற்ற மாதிரியே வச்சுருக்காங்க. அப்புறம் ஜம்பிங்கு, ஸ்லைடு இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. நான் இந்த ரோடை நிறையா தடவை கிராஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இந்த இடத்த நான் ஒரு தடவை கூட பார்த்ததில்லை. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் இங்கே உள்ளேயே வரேன். ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நல்லா நிறையா வச்சுருந்தாங்க. அப்படியே மேலே போயிட்டோம்னா நீங்கள் தம்னேல பார்த்த எல்லாமே இங்கே இருக்குது. இந்த ஹவுஸு, அப்புறம் இந்த மாதிரி ஏறுறது எல்லாம் வச்சுருந்தாங்க மேலே. அப்புறம் இந்த பால்ஸுக்குள்ளெல்லாம் படுத்து ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தோம் நாங்கள். நீங்கள் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த கேம்ஸ்லாம் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை, இங்கே தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். பாருங்க, நான் விளாண்டுட்டுருக்கேன் தனியாக. இப்போ என் தம்பி ஜாயின் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த கேம் எனக்கு எப்படி விளாடணும் கூட தெரியாது. சும்மா அதை தட்டி விடணுமான்னு தோணுச்சு, அதான் தட்டி விட்டுட்டே இருந்தேன். இது வந்து ஃபுட்பால் கேமு. இப்படி திருப்பி திருப்பி பார்பிக்யூ செய்கிற மாதிரியே திருப்பி விட்டுட்டோம்னா அந்த பால் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கணும். இங்கே நம்மளுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸு, ஜூஸு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆனால் காசை கொடுத்து தான் சாப்பிடணும்.
அடுத்து நம்ம எங்கே போக போகிறோம்னா சாண்டும் வாட்டர் பேயும் இருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த பாருங்கள் சாண்ட் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் டப்பை கொரோனானால எடுத்துட்டாங்க, ஏன்னா எல்லாரும் வந்து குளிக்கணும்ல. அதான் வெளியேருந்து பார்க்குறக்கு இந்த பிளேஸ் குட்டியாக தான் இருந்துச்சு, ஆனால் உள்ளே வந்து பார்த்தோன்னா நிறைய இருந்துச்சு. ஆனால் 1 hour ஒரு சைல்டுக்கு வந்து 200 rupees, சாட்டர்டே சண்டே மட்டும் 220 rupees. மறக்காமல் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், see you on the next video. Bye.